வணக்கம் அண்ட் வெல்கம் டு பெபிள்ஸ் தமிழ் சேனல் வீவர்ஸ். மலையாள தேசமான கேரள மாநிலத்தில் நாம் தரிசனம் செய்வதற்காக நிறைய திருக்கோவில்கள் வந்து அமைந்திருக்குது. அதில் ஒன்று தான் வந்து பூலோக வைகுண்டம் என அழைக்கப்படுகின்ற குருவாயூரப்பன் என பக்தர்களால் தரிசனம் செய்யப்படுகின்ற குருவாயூர் கிருஷ்ணன் கோவிலினுடைய தல வரலாறு, சிறப்புகள், அமைவிடம் இதை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம். குருவாயூர் கிருஷ்ணன் ஆலயத்தினுடைய சிறப்புகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த திருக்கோவில் வந்து எங்கு அமைந்திருக்குது அப்படிங்கிறத நாம் இப்போ வந்து தெரிஞ்சுக்கலாம். கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டத்தில் திருச்சூர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 27 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிற குருவாயூர் என்ற திருத்தலத்தில் தான் வந்து இந்த கிருஷ்ணன் கோவில் வந்து அமைந்திருக்குது. இந்த குருவாயூரை வந்து நாம் எப்படி வந்தடைவது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். சென்னையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 650 கிலோமீட்டர் தொலைவிலையும் திருச்சியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 350 கிலோமீட்டர் தொலைவிலையும் தான் அமைந்திருக்குது இந்த குருவாயூர் திருத்தலம். சென்னை எக்மோர்லேருந்து இந்த குருவாயூருக்கு டைரக்ட் ட்ரெயினாக வந்து குருவாயூர் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது டெய்லி சர்வீசஸாக வந்து இருக்குது. உங்களுக்கான அந்த தேதியில் அவைலபிலிட்டி பார்த்து நீங்கள் சென்னை எக்மோர்லேருந்து இந்த குருவாயூரை நேரடியாக வந்து அடைய முடியும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா குருவாயூரோட நியர்பை டவுன் அப்படின்னாக்கா இந்த டிஸ்ட்ரிக்டோட ஹெட் குவார்ட்டர்ஸான திருச்சூர் தான். ஸோ அதனால் நமக்கு வந்து சென்னையிலேருந்து நிறைய திருச்சூருக்கு நிறைய ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இதற்கு வந்து நாம் வந்து சென்னை எர்ணாகுளம் அல்லது சென்னை ஆலப்பி, சென்னை திருவனந்தபுரம் இந்த மாதிரி போகக்கூடிய வழித்தடங்களில் போகக்கூடிய நிறைய ட்ரெயின் எல்லாமே இருக்குது. ஸோ அந்த ட்ரெயினை புக் பண்ணி நம்ம திருச்சூர் வந்து இறங்கி அங்கேருந்து ஒரு ட்ரெயினோ அல்லது டாக்ஸியோ எடுத்து நம்ம வந்து குருவாயூருக்கு சென்றடைஞ்சலாம். திருச்சியிலேருந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா திருச்சியிலேருந்து எர்ணாகுளம் டீ கார்டன் எக்ஸ்பிரஸ் வந்து இந்த திருச்சூர் வழியாக தான் போகும். ஸோ அதனால் நம்ம திருச்சூரில் இறங்கி டிரான்சிட்டாக குருவாயூரை வந்து சென்றடைய முடியும். அடுத்ததாக சென்னையிலேருந்து பஸ் போக்குவரத்து அப்படின்னு பார்த்தோம்னாக்கா டெய்லி சர்வீஸாக வந்து சென்னை கோயம்பேடுலேருந்து குருவாயூருக்கு அரசு போக்குவரத்து கழகத்தினுடைய பேருந்து வசதி வந்து இருக்குது, அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும். ப்ரைவேட் பஸ்ஸஸ் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அதிகமாக வந்து இந்த எர்ணாகுளத்துக்கு சென்னை டு எர்ணாகுளம் பஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் அந்த பஸ்ஸில் ஏறி திருச்சூர் இறங்கி திருச்சூர்லேருந்து டிரான்சிட்டாக போயிடலாம். ஸோ நீங்கள் குருவாயூர் வரணும் அப்படின்னாக்கா ரொம்ப ஈஸியான வழி வந்து திருச்சூர் வந்துட்டாக்கா அங்கேருந்து உங்களுக்கு நிறைய டிரான்சிட் ட்ரெயினும் பஸ்ஸும் டாக்ஸியும் இருக்கிறதுனால நீங்கள் ரொம்ப திருச்சூர்லேருந்து சீக்கிரமாக போயிட முடியும். அடுத்து இந்த குருவாயூருக்கான நியர்பை ஏர்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நம்ம கொச்சின் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு தான். ஸோ அது வந்து அங்கமாரியில் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து சென்னையிலேருந்தோ இல்லை இந்தியாவினுடைய பிற பகுதியிலேருந்தோ வெளிநாடுகள்லேருந்து நம்ம வந்து டைரெக்டாக இந்த கொச்சின் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு ஸோ அங்கேருந்து ஒரு டிரான்சிட்டாக நம்ம வந்து குருவாயூரை வந்து சென்றடைய முடியும். குருவாயூரில் தங்குவதற்கான வசதிகள் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா குருவாயூரப்பன் தேவஸ்தானத்தினுடைய கெஸ்ட் ஹவுஸ் வந்து காட்டேஜஸ் எல்லாமே நிறைய இருக்குது. இதை வந்து நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே வந்து புக் பண்ணலாம் அல்லது கரண்ட் புக்கிங்கும் வந்து நீங்கள் வந்து பண்ண முடியும். இது வந்து 300 ரூபாயிலேருந்து 3000 ரூபாய் வரைக்கும் டிஃப்ரெண்ட் கேட்டகிரியில் நிறைய ரூம்ஸ் எல்லாமே இருக்கும். குருவாயூரப்பன் தேவஸ்தானத்தினால் நிர்வகிக்கப்படுறதுனால ரொம்ப சேஃப்டியாகவும்
க்ளீனாகவும் ரீசனான ஒரு ப்ரைஸ்லேயும் வந்து கிடைக்கும். ஸோ நிறைய பேர் வந்து குருவாயூருக்கு போகிறவங்க இந்த காட்டேஜஸ் தான் ஃபஸ்ட் வந்து சூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லை உங்களுக்கு வந்து ப்ரைவேட்டாக வேணும் அப்படின்னாலும் இங்கே வந்து குருவாயூரில் நிறைய ரூம்ஸ் லாட்ஜ் எல்லாமே இருக்குது. அது உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து புக் பண்ணிக்க முடியும். குருவாயூரப்பன் திருக்கோவிலினுடைய தல வரலாற்றினை பற்றி கொஞ்சம் சுருக்கமாகவே நான் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். மகாவிஷ்ணுவினுடைய தச அவதாரங்களில் ஒன்றுதான் வந்து கிருஷ்ணருடைய அவதாரம். தான் கிருஷ்ண அவதாரம் எடுப்பதற்கு சற்று நேரத்திற்கு முன்பாக தனது தந்தையான வசுதேவருக்கும் தாயான தேவகிக்கும் குருவாயூர் அப்பனாக வந்து இந்த கிருஷ்ணன் வந்து அவர்களுக்கு வந்து காட்சியளிக்கின்றார். அதனால் வந்து இந்த குருவாயூரை வந்து தென் துவாரகை என்ற ஒரு திருப்பெயராலையும் வந்து அழைக்கப்படுகிறது. இத்திருக்கோவிலில் அமைந்திருக்கின்ற அந்த மூலவர் விக்கிரகம் வந்து ரொம்பவே சிறப்பானது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மூல விக்கிரகத்தை வந்து மகாவிஷ்ணு தனது கைகளாலே தனது உருவத்தை வடித்து அதை வந்து சிவனிடமும் பிரம்மனிடமும் கொடுத்து இதை வந்து பூஜை செய்து வருமாறு வந்து சொல்றாரு. அதன்படியே வந்து இந்த பிரம்மதேவனும் மகாவிஷ்ணு தனக்கு அளித்த அந்த குருவாயூரப்பன் சிலையை வைத்து வந்து பூஜித்து வருகிறார். அந்த சமயத்தில் வந்து சுதபர் என்ற ஒரு மன்னன் வந்து தனது மனைவியோட தனக்கு வந்து குழந்தை வரம் வேண்டி பிரம்மதேவனை நோக்கி தவம் இருக்கிறார். அவனுடைய தவத்தை மெச்சின பிரம்மதேவன் அவர்கிட்ட தான் வழிபட்டு கொண்டிருந்த அந்த குருவாயூர் அப்பன் சிலையை கொடுத்து பூஜை செய்யும்படியும் அதனால் அந்த மகாவிஷ்ணுவே உமக்கு மூன்று முறை வெவ்வேறு காலகட்டத்தில் மகனாக பிறப்பார் அப்படின்ற ஒரு வரத்தையும் வந்து கொடுக்கிறார். பிரம்மதேவன் சுதபருக்கு அளித்த வரத்தின்படி மகாவிஷ்ணு வந்து சுதபருக்கு வந்து வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு யுகத்தில் வந்து பிரசன்னி கர்ப்பராகவும் வாமனராகவும் கிருஷ்ணராகவும் அந்த தம்பதிக்கு வந்து அவதரிக்கின்றார். தன்னுடைய அந்த கிருஷ்ண அவதாரம் நிறைவேறும் காலகட்டத்தில் வந்து தான் பூஜித்த அந்த குருவாயூர் அப்பன் சிலையை வந்து துவாரகையை ஆட்சி செய்த உத்தவரிடம் வந்து கொடுக்கப்படுது. துவாரகை கொஞ்ச காலத்தில் வந்து கடல் சீற்றத்தால் அழிக்கப்பட்டுடுது. அப்போது அந்த குருவாயூர் அப்பன் சிலை வந்து கடலில் மிதந்து வருது. அதை பார்த்த வாயுவும் குருவும் வந்து அந்த சிலையை வந்து பிரதிஷ்டை செய்கிறதுக்காக ஒரு நல்ல இடத்தை தேடிட்டு வர்றாங்க. அப்பொழுது இருவரும் வந்து இந்த பாலக்காடு அப்படின்ற இடத்துல வந்து பரசுராமரை வந்து சந்திக்கிறாங்க. ஸோ இவர்கள் மூவரும் வந்து அந்த குருவாயூரப்பனை பிரதிஷ்டை செய்வதற்காக ஒரு நல்ல இடம் தேடி வரும் பொழுது தற்பொழுது கோவில் அமைந்திருக்கின்ற அந்த இடத்துல வந்து ஒரு திருக்குளம் வந்து அமைந்திருந்தது. அங்கே வந்து சிவபெருமான் வந்து தவம் இருந்த ஒரு இடம் அது. ஸோ அங்கே சிவபெருமானும் பார்வதியும் அந்த மூவருக்கும் காட்சி கொடுத்து இந்த இடத்திலேயே இந்த குருவாயூர் அப்பனை வந்து பிரதிஷ்டை செய்யுமாறு சொல்கிறாங்க. அதன்படியே குருவும் வாயுவும் அந்த கிருஷ்ணரை அந்த இடத்துல வந்து பிரதிஷ்டை செய்து அதன் பிறகு தேவதச்சனான விஸ்வகர்மா வந்து அந்த கிருஷ்ணருக்கு ஒரு கோவிலை வந்து எழுப்பிக்கிறார். ஸோ அதுதான் வந்து நாம் இப்போ வழிபடுகின்ற குருவாயூரப்பன் திருத்தலம். குருவும் வாயுவும் பிரதிஷ்டை செய்த அந்த கிருஷ்ணரை வந்து குருவாயூர் அப்பன் என்ற பெயரால் நாம் வந்து வணங்கி வருகின்றோம். இதுதான் வந்து இத்திருக்கோவிலினுடைய தல வரலாறாக வந்து அமைந்திருக்குது. குருவாயூர் கிருஷ்ணன் கோவிலினுடைய இருப்பிடம் அதனுடைய தல வரலாறு இவற்றையெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதற்கு அடுத்தபடியாக இந்த குருவாயூர் அப்பனுடைய பிரார்த்தனை என்ன, சிறப்புகள் என்ன, அதை பற்றியெல்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம்.
ஜனமேஜயன் தனது தந்தையான பரிஷித்து மகாராஜாவை பாம்பு தீண்டியதனால அவன் வந்து பெரிய யாகம் நடத்தி எல்லா பாம்புகளையும் வந்து அழிக்கிறான். அதனால ஜனமேஜயனுக்கு வந்து கால சர்ப்ப தோஷம் ஏற்படுது. அதன் காரணமாக அவனுக்கு வந்து தொழுநோயினால அவன் வந்து ரொம்ப கஷ்டப்படுறான். அவன் இந்த குருவாயூருக்கு வந்து இந்த கிருஷ்ணனை வழிபட்டதனால அவனுடைய அந்த கால சர்ப்ப தோஷம் நீங்கி அவனுடைய தொழுநோயிலிருந்து விடுபட்டான். இத்திருக்கோவிலினுடைய ஸ்தல புராணத்திலிருந்து நமக்கு வந்து அறியப்படுது. அதனால் யாருக்காவது சர்ப்பதோஷம் கால சர்ப்பதோஷம் இருந்தால் அவர்கள் இத்திருக்கோவிலின் இந்த கிருஷ்ணரை வழிபட்டால் அவர்களுக்கு அந்த தோஷத்தில் இருந்து விடுபடுவார்கள் என்ற ஒரு ஐதீகமும் இருந்து வருது. குருவாயூரப்பன் திருக்கோவிலில் குழந்தைகளுக்கான நடை தள்ளுதல் அப்படின்ற ஒரு சிறப்பு பிரார்த்தனையும் வந்து இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னாக்கா, நாம் இப்படி நம்ம கோவிலில் வந்து குழந்தைய வந்து தத்து கொடுத்தல் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த மாதிரி பெற்றோர்கள் வந்து இந்த குருவாயூரப்பன் திருக்கோவிலில் கிருஷ்ணன் சந்நிதியில் வந்து குழந்தைய படுக்க வைப்பாங்க. ஸோ அதன் பிறகு வேறொரு ஒரு மூலியமாக அந்த குழந்தைய வந்து அந்த இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து வாங்கிக்குவாங்க. இது வந்து நடை தள்ளுதல் அல்லது கிருஷ்ணருக்கு அடிமை ஆக்குதல் அப்படின்ற ஒரு ஐதீகம் வந்து இருக்குது. இதனால இந்த குழந்தைக்கு வந்து நல்ல ஆரோக்கியமும் எந்தவித தோஷமும் இல்லாமல் அது வளரும் அப்படிங்கிறது பக்தர்களின் நம்பிக்கையா வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பூலோக வைகுண்டமாக திகழ்கின்ற இந்த திருக்கோவிலுக்கு வருகின்ற பக்தர்களுடைய பிரார்த்தனைகளை ஏற்று அவர்களது மனக்குறைகளை போக்குபவனாக திகழ்கின்றான் குட்டி கிருஷ்ணனான குருவாயூரப்பன். கோவில் நடை திறந்திருக்கும் நேரம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அதிகாலை 3 மணிலேருந்து மதியம் 12:30 வரைக்கும், அதன் பிறகு மாலை 4:30 இரவு 9 வரைக்கும் நாம் குருவாயூரப்பனை தரிசிக்கலாம். குருவாயூரில் கோவில் மட்டுமல்லாது அந்த கோவில் யானைகளை பராமரிக்கின்ற அந்த யானை கொட்டகை அதுவும் வந்து ரொம்பவே ஃபேமஸு. ஸோ நீங்கள் குருவாயூர் கோவிலுக்கு நீங்கள் தரிசனம் செல்லும் பொழுது ஸோ அந்த இடங்களையும் நீங்கள் வந்து பார்த்து வரலாம். உங்களுக்கு வந்து நேரம் இருக்கும் பட்சத்தில் பக்கத்திலேயே குருவாயூர்லேருந்து கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற கொடுங்காலூர் பகவதி கோவில், அடுத்ததான் வந்து திருச்சூர் வடக்குநாதர் கோவில், இந்த கோவில்லாம் நீங்கள் சுற்றி பார்த்துட்டு வரலாம். நாம் இதுவரைக்கும் இந்த வீடியோவில் குருவாயூர் கிருஷ்ணன் கோவிலினுடைய அமைவிடம், தல வரலாறு, சிறப்புகள் இதை பற்றியெல்லாம் வந்து பார்த்தோம். ஸோ இந்த வீடியோஸ் வந்து பிடிச்சிருந்தீங்கனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பெபிள்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.